சென்னை பெருமை மிக ஆடி சேல் எல்லாமே நல்லா எல்லாருக்கும் பிடிக்கும் ஆடி பெருமை மிக இப்பொழுது புது சென்னை தூத்துக்குடியில் ஜூலை பன்னிரண்டு முதல் காலாகல ஆரம்பம் ஒன் இந்தியா அவசைட் நேர்கள் அனைவருக்கும் மரண வணக்கம் சொன்ன மாதிரியே டிஎன்பிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ஃபர்ஸ்ட் வீக்கோட ரிவ்யூ தான் இது ஆக்சுவலாக வந்து இதுக்கு முன்னாடி வீடியோ அப்படின்னு அப்படின்னா சொல்லியேன் டிஎன்பிஎலுக்கு ஃபஸ்ட் ரிவ்யூ ஃபஸ்ட் வீக் ரிவ்யூ போட்டுருவேன் அப்படின்னு ஸோ அதில் முதல் விஷயம் ஓப்பனாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா வந்து ப்ரிடிக்ஷன் என்னோடய ப்ரிடிக்ஷன் படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மதுரை ஒரு சேலம் ஒரு கோவை அதுப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாரி ஒரு நெல்லை ஒரு கோவை அதுக்கப்புறம் வந்து ஒரு சேப்பாக் இது வந்து சேப்பாக் மட்டுமே வந்து இப்போ தொடர்ச்சி அவங்க வந்து கொஞ்சம் சோதனை கட்டத்தில் இருக்கிறாங்க பிகாஸ் அவங்களுக்கு வந்து ஒரு சிலர் வந்து பர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா ஒரு சிலர் பர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க இன்ஃபேக்ட் வந்து ஒரு ஜென் ஜெகதீஷன் அதுக்கப்புறம் வந்து டாப் ஆர்டர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பாபரா பாபா அப்ரஜித்து சேர்த்து சேர்த்து தான் வந்து சொல்கிறேன் ஸோ அப்படி இருக்கும் போது அந்த ஒரு ரெண்டு மூணு பேர் மட்டும்தான் வந்து பர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா டீம் செயல்படுது போன மேட்ச் ஏதோ ஓகே பிரதேஷ் ரஞ்சன் பால் வந்து அங்கே எங்கே விட்டாரோ ரெண்டு மூணு மேட்ச் வந்து கொஞ்சம் அவரை மிஸ் பண்ணாங்க பட் ரிட்டர்ன் வந்து ஒரு அறுபத்தொம்போது ரன்கள் சாலிடாக வந்து நாட் அவுட்டில் முடித்து ஒரு டீமுக்கு ஒரு சூப்பரான விக்ட்ரி வாங்கி கொடுத்தாரு ஸோ அதில் ஒரு விஷயம் வந்து சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் பட் இருந்தாலும் ஸ்டில் சேப்பாக்கோட ஓட்டைகள் நிறைய இருக்குது அப்படின்னா சொல்லி ஆகணும் முக்கியமாக பவுலிங்கில் பவுலிங்கில் வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு படைகள் இருந்தாலும் ஆக்சுவலாக வந்து பேட்டிங்கில் இருந்த அளவுக்கு கூட அவங்களுக்கு பவுலிங்கில் இல்லை ஸோ அதனால் சேப்பாக் வந்து என்னோட ப்ரடிக்ஷன் இப்போ ஃபர்ஸ்ட் வீக்கில் டூ ஏழு டூ ஜட்ஜ் தான் பட் இட்ஸ் ஓகே அவங்க பவுனிங்கில் மட்டும் இன்னும் கொஞ்சம் சொதப்பாமல் இருந்தாங்கன்னா ஸோ டாப் ஃபோருக்கு அவங்க கண்டிப்பாக கேரண்டியாக போயிடுவாங்க பட் மற்ற மூணு டீம் ஒரு மதுரை ஒரு நெல்லை ஒரு கோவை இவங்க மூணு பேருமே வந்து பார்த்திங்கன்னா தரமாக இருக்கிறாங்க ஆக்சுவலாக டாப் டூ வந்து யாரான்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் வீக்கில் நெல்லையும் கோவையும் தான் இருக்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அவங்க எங்கே முடித்தாங்களோ அதே அதிட்டியோட ரிட்டன் வந்திருக்கிறாங்க அப்படின்னா சொல்லியாலும் இங்கிட்ட ஒரு கேபி த கேபி அருண் கார்த்திக் தலைமையில் வந்து நெல்லை இப்போ பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா இங்கிட்ட வந்து ஒரு ஷாருக் கான் தலைமையில் கோவையும் தரமாக பர்ஃபார்ம் கொடுத்துட்டுருக்கிறாங்கன்னா சொல்லி ஆகணும் லாஸ்ட் மேட்ச் ஷாருக்கானோட ஆல்ரவுண்டர் வித்தைகள் வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம் ஐபிஎலுக்கு வந்து அவர் பெருசாக பவுலிங் போட்டு நம்ம யாரும் பார்த்ததில்லை பட் டிஎன்பியில் அவர் கேப்டன் ஸோ அவரே வந்து மேக்சிமம் டிசிஷன் எடுக்கிறதா அது அவர் பவுலிங் அவர் நம்புறாரு நான் நல்லா போடுவேன்னு பட் போன மேட்ச் வந்து அதை செஞ்சு அப்படின்னு தான் நான் சொல்லி ஆகணும் நெல்லைக்கு வந்து இங்கிட்ட ஒரு ஒரு அஜிதேஷ் தேஷ் இருக்கட்டும் ரித்திக் ஈஸ்வரனாக இருக்கட்டும் அது அதுப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவுலிங்கில் வந்து ஒரு தரமான படைகள் இருக்கிறாங்க ஸோ அந்த படைகள்லாம் வச்சு எப்படி முடிஞ்ச அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணுறாங்களோ வந்து அருண் கார்த்தி வந்து அதை தரமாக பண்ணிக்கிட்டு இருக்காப்புல ஸோ கேபி அருண் கார்த்தியோட கேப்டன்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஹேண்ட்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ரெண்டு மேட்சுமே வந்து ஒரு சூப்பரான மேட்ச் வின்னிங் அப்படின்றது வந்து கொண்டு போய்கிட்டே இருக்கிறாங்க நிதி ராஜகோபால் நான் வந்து டீம் லிஸ்ட்லேயே சொல்லியிருந்தேன் நிதி ராஜகோபால் ஒரு இம்பாக் கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர் ஒரு மேட்ச் போனாலும் அடுத்த மேட்ச் ஒரு பயங்கரமாக கம்பேக் கொடுப்பாரு அப்படின்னு தரமான ஒரு ஐம்பத்தி மூன்று ரன்கள் மேட்ச் வினிங் நாக்கா வந்து அடிச்சாரு அதை வந்து அடுத்து கட்டத்துக்கு கொண்டு போயிட்டாங்க ஸோ டூ ஃபார் ஜீரோ லாஸ் அப்படின்னு ரெண்டு மேட்சுமே வின் பண்ணியிருக்காங்க நெல்லை அதே மாதிரி தான் கோவை எனக்கு இன்னும் சுரேஷ்குமார் அப்படின்ற ஒரு பிளேயர் அந்த ஓப்பனர் அவர் மட்டும் ஷைன் பண்ணிட்டாரு அப்படின்னா லிட்டரலி ஹாப்பி பிகாஸ் அவங்க டாப் ஆர்டர் மிடில் ஆர்டரை சேர்த்து கோவைக்கு சூப்பராக இருக்குது அதில் வந்து சுரேஷ்குமார் மட்டும் இன்னும் கொஞ்சம் அடிச்சாட ஆரம்பிச்சார் அப்படின்னா சூப்பருங்க அப்படின்னா சொல்லி ஆனும் ஓகே டாப் ஃபோர் பற்றி இப்போ மதுரை விட்டுட்டேன் மதுரை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டராக வந்து எல்லாமே தரமாக கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க உங்கள் பேட்டிங்கில் வந்து உங்களுக்கு ஒரு லோகேஷ்வர் முதல் மேட்சில் தரமான ஒரு எழுபது ரன்கள் அடித்தார் யாருமே எதிர்பார்க்கல மனுஷன் எங்கிட்டருந்து வந்தார் அப்படின்ற மாதிரி இருந்தது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து புலி நம்ம கௌஷிக் ஜெகதீஷன் ஸோ கௌஷிக் ஜெகதீஷனை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப நாளாக வந்து ஒரு அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு தள்ளாட்டமான ஃபார்மில் இருந்திருந்தார் பட் இந்த தடவை இந்த டிஎன்பியில் வந்து அவரோட பேட்டிங்கில் வந்து ஒரு புதிய விதமான தோற்றம் தெரியுதுன்னு தான் சொல்லி ஆகணும் ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஆடுறாரு எந்த பாலுக்குமே வந்து தயக்கப்பட தயக்கப்பட்டு போகலை ஒரு நல்ல ஃபோக்கஸோட ஆடுறாரு அப்படின்னு சொல்லியாகணும் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவுலிங்லேயுமே வந்து தரமான பவுலர்கள் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க கோவைக்காக வந்து நம்ம அபிஷேக் ஒரு நாலு விக்கெட் எடுக்கிறத பார்த்தோம் ஈஸ்வரன் அவர் ஒரு ஆறு விக்கெட் எடுக்கிறத பார்த்தோம் போன மேட்ச் நெல்லைக்காக வந்து பார்த்தீங்கன்னா சோனி யாதவ் ஐந்து விக்கெட்டுகள் எடுக்கிறத பார்த்தோம் ஸோ இங்கிட்ட வந்து ஒரு நெல்லைக்காக பெர்ஃபார்ம் பண்ணுறவங்கள இருக்கிறாங்க இங்கிட்ட வந்து ஒரு சிலம்பர்சன் மாதிரி ஒரு தரமான பவுலர்கள் ரொம்ப நாளமாக இருந்துகிட்டு இருக்கிற பவுலர்களும் ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுறதை பார்க்குறோம் அதே மாதிரி ஈஸ்வரன் அவருமே வந்து ஒரு சிக்ஸ் விக்கெட் ஹால் எடுத்திருந்தாரு ஸோ முதல் வீக்லேயே வந்து நம்ம ரெண்டு ஃபைவ் ஃபோர் பார்த்துருக்கலாம் அதுவே வந்து ஒரு வகையை சாட்டிஸ்ஃபை தான் பாக்கி இருக்கிற டீம் ஒரு சேலமாக இருக்கட்டும் ஒரு திருச்சியாக இருக்கட்டும் எல்லா எல்லாருமே வந்து ஒரு எப்படி சொல்கிற ஒரு மேட்ச் தரமாக பண்ணாங்க அப்படின்னா ஒரு மேட்ச் கொஞ்சம் டம்மி ஆயிடுறாங்க என்ன சொல்லி சொல்லணும் ஆக்சுவலாக டம்மின்றத விட அவங்க ஸ்டாண்டர்டுக்கு அவங்க பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா இன்னும் ஒரு மறுமொழியில் சொல்லலாம் ஏன்னா உங்களுக்கு திருச்சியில் வந்து ஒரு சஞ்சய் யாதவ் இருக்கிறாரு அப்படின்றப்ப வந்து நீங்கள் மிடில் அவரை பற்றி பத்தி பெருசா பயப்பட தேவை அவர் எப்படியாவது தட்டி 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 கொண்டு போயிடாப்ல சோ பாக்கி இருக்கிற எல்லாருமே வந்து கொஞ்சம் பார்த்து அடிச்சு ஆடக்கூடிய நிலைமையில அவங்க இருக்கிறாங்க அதுப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பின் போலிங்லயுமே நல்ல திருச்சியில வந்து நல்ல ஆட்கள் இருக்கிறாங்க அப்படின்றதும் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது அதுப்போ வந்து பாத்தீங்கன்னா சேலம்ல சேலம்ல பர்டிகுலரா நான் இவரை வந்து சொல்லியிருந்தேன் விவேக் ராஜா அண்ணன் வந்து எப்படியாவது ஒரு நல்ல கம்பேக் கொடுத்துட்டாரு இந்த சீசன்ல அப்படின்னா அவரை கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டம் அவர் பேட்ல மினிமம் ஒரு சிக்ஸா நீங்க பார்க்கலாம் அப்படின்னு சோ சொன்ன மாதிரி நடந்தது விவேகானந்த வந்து கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணாங்க ஆக்சுவலாக வந்து ஒரு மேட்ச் நடுவில் போன மேட்ச் நடுவில் தான் வந்து நெல்லைக்கு எதிராக தான் வந்து ஆடிகிட்டு இருக்க போகும்போது அவங்க அவங்களோட ஒரு பேட்டி ஒன்று பார்த்தோம் என்ன அப்படின்னா என்னை வந்து நீங்கள் அப் டு த ஆர்டர் ப்ரோமோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ நம்ம விவேகானந்தோட ரெக்வஸ்ட்டை வந்து மேனேஜ்மெண்ட் அக்செப்ட் பண்ணிட்டாங்க போல ஸோ ப்ரொமோட் அப் டு தி ஆர்டர்னா ஒரு மேட்ச் ஒன் டவுனில் இறங்கினாங்க அது வந்து பெருசாக கிளிக் ஆகலை அடுத்த மேட்ச் டூ டவுனில் இறங்கினாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு ஐம்பத்தி ஒரு ரன்கள் சூப்பராக ஒரு பேட்டிங் பண்ணி ஒரு ரெண்டு கேட்ச் பிடிச்சா போல ஸோ அந்த மேட்ச் அவர் தான் மேன் ஆஃப் த மேட்சாகவும் எனக்கு ரெண்டு பர்சனலாக ரெண்டு கம்பேக் ரொம்ப பிடிச்சிருந்தது என் ஜெகதீஷன் அவரோட சாரி ஜெய ஜெகதீஷன் கௌஷிக் அவரோட கம்பேக் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது ப்ளஸ் விவேக் கண்ணன் பிகாஸ் ரொம்ப நாள் ரொம்ப நாள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் எல்லாருமே நல்ல குவாலிட்டியாக ஆடக்கூடிய ஒரு பிளேயர்கள் பட் ஸ்டில் அவங்க வந்து அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் ரீசெண்ட் டைம்ஸ் ஒரு சில காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபார்ம் அப்படின்றது கொஞ்சம் அப்பிஷாவும் இருந்தது லோவிஷாவும் இருந்தது பட் இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரோட கம்பேக்குமே வந்து பர்சனலி ஹாப்பி அண்ட் ஒரு எப்படி அனலிசிஸ் பண்ணும்போதும் கூட வந்து சூப்பர் இவர் வந்து தரமான ஹிட்டர் இவர் வந்து ஒரு பக்கமான ஒரு ஆல்ரவுண்டர் அப்படின்றது வந்து நல்லாவே தெரியுது ஆயிரம் ரன்களை வேற விவேக்கான கடந்துருக்கிறார் அப்படின்றது ஒரு சூப்பரான விஷயம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய கங்கிரஜுலேஷன்ஸ் ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இந்த பவுலர்கள் பற்றி ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸு பர்சன் ஒரு அதிசி அரிசிராஜ் டேவிட்சன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய சாமி பொய்யா அப்படின்றது அவங்களோட ஸ்டாண்டர்டுக்கு லெவலுக்கு வந்து இன்னும் பெரிய ஆகலை அருண்மொழி அவருமே வந்து பார்த்தீங்கன்னா போன தடவை வந்து தரமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் போன மேட்ச்சு முக்கியமாக குரூஷியல் டைம்ல வந்து விக்கெட் எடுத்துக்கிறது அப்படின்றது சாதாரணமான விஷயமே கிடையாது ஸோ அவங்க டீமுக்குமே வந்து அருண்மொழி ஒரு தரமான ஒரு ரோல் பிளே பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லுவேன் முகமது அவருமே வந்து நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் ஸோ அவருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு விக்கெட் எழுத்துருந்தார் ஸோ கண்டினியூவாக வந்து ஒரு ஒரு ப்ளேயருக்கும் அந்தந்த டீமுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஒரு சூப்பரான விஷயமா பார்க்கப்படுது பட் இருந்தாலுமே வந்து இன்னும் ஒரு சில பிளேயர்கள் அவங்க டீமுக்கு ஷைன் பண்ணாமல் இருக்கிறாங்கன்றது கொஞ்சம் வருத்தம் அளிக்குது இன்ஃபேக்ட் வந்து உங்களுக்கு ஒரு கேபி அருண் கார்த்திக் ஒரு கேப்டனாக இருக்கிறார் மதுரைக்கு சீக்கிர மதுரை பாண்டிஸ்க்கு ஒரே ஒரு ட்ராஃபி இருக்குன்னா அதுக்கு அருண் கார்த்திக் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம் அந்த சீசன்ல அவர் இல்லைன்னா அந்த இடத்துல மதுரைக்கு ட்ராஃபி இருந்திருக்குமா அப்படின்றது தெரியும் சோ அவரோட ஃபார்ம் நெல்லைக்கு வந்து இப்போ வரைக்கும் ஒரு சின்ன கேள்விக்குறியா இருக்குது அவர் மறுபடியும் ஒரு டச்சுக்கு வந்துட்டாரு அப்படின்னா நெல்லை வந்து அன்ஸ்டாப்பபுள் தான் இன்டர் ஷாரூக்கானுக்கு வந்து அவங்க தலைமையில வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு குமார் அவர் மட்டும் இன்னும் கொஞ்சம் டச்சில வந்துட்டாரு அப்படின்னா சூப்பருங்க மேலே வந்து மதுரை இருக்கிறாங்க ஸோ மதுரை வந்து பாத்தீங்கன்னா லோகேஷ்வர் கன்சிஸ்டண்டா ஆனா சூப்பர் போக வந்து பார்த்தீங்கன்னா கீழே அங்கிட்டங்கிட்ட சொல்லிட்டு ஒரு திருச்சியில கவின் மாதிரி ஒரு பேட்டர் இருக்கட்டும் வந்து உங்களுக்கு ஒரு எப்படி சொல்றது உங்களுக்கு ஒரு சேலம்ல வந்து நம்ம விவேக் மாதிரி ஒரு பேட்டரா இருக்கட்டும் இல்ல அடுத்து ஒரு திருச்சில வந்து நம்ம சஞ்சய் யாத மாதிரி பேட்டரா இருக்கட்டும் சோ ஒரு ஸ்டார் பிளேயர்கள் இருக்கிறாங்க பட் அவங்களோட எஃபிஷியன்ட்டுக்கு ஆட மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் சச்சின் பாலசூர்யா சச்சின் இருக்காரு அவருமே வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தொம்பது ரன்கள் யாருமே எதிர்பார்க்கல ஸோ எதிர்பாராத பிளேயர்கள் வந்து நிறைய பேர் இம்பேக்ட் பண்ணுறாங்க பட் அந்த இம்பாக்ட் வந்து கண்டினியூ ஆக தான் ஒரு சின்ன குறையாக இருக்குது நிதிஷ் ராஜகோபால் ஒரு மேட்ச் விட்டாலும் அடுத்த மேட்ச் பிடிச்சிடுறாரு ஸோ அதனால் அவரை பற்றி பெருசாக நம்ம ஒரி பண்ணிக்க தேவையில்லை இல்லை இங்கே பவுலிங் பட்டியலில் வந்து உங்களுக்கு ஸ்டார் பவுலர்கள் பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்றப்ப டிஎன்பிஎல் வந்து கொஞ்சம் மந்தமாக இருக்குது பேட்டிங் சைடே போகிற மாதிரி இருக்குது ஏன்னா இப்போ நம்ம இந்த முதல் வாரத்திலே வந்து பார்த்திங்கன்னா பேட்டர்கள் டாமினேஷன் அதிகமாக இருக்குது போக போக தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன் பவுலர்கள் வந்து இன்னும் யார் நம்ம மதிவண்ணன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அஜித் அஜித்ராம் இருக்காப்ல அதுப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு சாய் கிஷோர் இருக்கிறாரு ஸோ இந்த மாதிரி ஹை ஸ்டாண்டர்ட் டீம்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க விஷால் வைத்தியா சொல்லவே மறந்துட்டேன் எனக்கு வந்து அவர் எனக்கு மட்டும்தான் அப்படி தெரியுதான் அந்த அவர் பார்க்க ஒரு டிப்பிக்கல் நம்ம சேலம் டீமோட கே எல் ராகுல் மாதிரி இருக்காருங்க அவரோட அந்த பியர்டாக இருக்கட்டும் அவரோட அந்த பாடி இதாக இருக்கட்டும் அவரோட பேட்டிங் ஸ்டான்ஸாக இருக்கட்டும் நம்ம இரண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு பதினாறு அந்த காலகட்டத்தில் கே எல் ராகுல் ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டாண்ட்ஸ் போட்டிருப்பாரு ஆர்சிபில் இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பதினாலு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டான்ஸில் பேட்டிங் ஆடிட்டு இருப்பார் அதே மாதிரி இந்த விஷால் வைத்தியாவோட பேட்டிங் ஸ்டான்ஸ் எனக்கு பார்க்க அப்படியே தான் இருந்தது ஆக்சுவலாக இவர் குட்டி கேள்றாங்கன்னு சொன்னா ஃபேன்ஸ் கண்டிப்பாக கோச்சுப்பாங்க பட் இட்ஸ் ஓகே டிஎன்பியிலோட ஒரு கே எல் ராகுல் சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன் அப்படின்றது ஒரு நல்ல விஷயமா தெரியுது ஸோ அவருமே வந்து அவரோட ஃபார்மே வந்து நல்லா இருக்குது அதை கன்சிஸ்டண்டாக பண்ண மாட்டாருன்னுதான் சொல்ல வரேன் இதுக்கு முந்தின மேட்ச் வந்து ஒரு ஐம்பது ரன்கள் அடிச்சாப்பில் நாட் அவுட் ஐம்பத்தி மூணு ரன்களை போனாரு போன மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு ரன்கள் அடிச்சாரு நல்ல பந்துகளில் போயிட்டு இருந்தது கொஞ்சம் அப்படினு சொல்லிட்டு அவசரப்பட்டு அவுட் ஆயிட்டாரு ஒரு லாங் ஆஃப்ல லாங் ஆன்ல கேட்ச் கொடுத்து ஸோ அப்படி இப்படி நல்ல பிளேயர்கள்லாம் இருக்கிறாங்க அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் அடிச்சாடினாங்க அப்படின்னா கொஞ்சம் மேட்ச் இன்னும் சூடு பிடிக்கும் கங்கா சீதராஜா அவரோட பெர்ஃபார்மன்ஸும் இன்னும் நம்ம பெருசா பார்க்கலாம் அப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அடுத்து ஒரு தரமான பவுலர்கள் பட்டியலும் இருக்கிறாங்க உங்களுக்கு ஆஷனா இருக்கிறார் ஆஷனா வந்து புனா தரமாக ஓப்பனிங் இறங்கிட்டாரு யாருமே எதிர்பார்க்கல கேப்டன் நான் அப்படின்ற ஒரு ஜோரில் இறங்கிட்டாரா அப்படின்றது தெரியல ஸோ ஆஷனா வந்து அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி திடீர்னு திடீர்னு முடிவு எடுக்கலாம் நம்மளும் பார்க்கலாம் பட் திண்டுக்கல் டீமை பொறுத்து அது போக வந்தாலும் திண்டுக்கல் டீமும் இன்னும் பயங்கரமா ஷைன் பண்ணணும் ஏன்னா அவங்க இருந்து நல்ல ஆக்ரோஷம் காட்டக்கூடிய பிளேயர்கள் இருக்கிறாங்க பட் ஸ்டில் அவங்க வந்து கொஞ்சம் ஒரிங் சுச்சுவேஷன்லாம் இருக்கிறாங்கன்னு தான் சொல்லியாங்க ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வீக்கில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நெல்லை அதுக்கப்புறம் கோவை ரெண்டு பேரும் டாமினேஷன் தரமாக இருக்குது மதுரை அது போக வந்து பார்த்தீங்கன்னா சேப்பாக் மதுரை கூட ஓகேங்க சேப்பாக் வந்து இன்னும் அவங்களோட ஸ்டாண்டர்டுக்கு நாலு வருஷம் கப்படிச்ச டீம் மாதிரி ஆட ஆடுறீங்கன்ற மாதிரி அவங்க ஃபேன்ஸே கேட்குற மாதிரி இருக்குது ஸோ சேலமில் அந்த லீக் முடிஞ்சிருச்சு இப்போ சேலம் லீக் முடிஞ்சு அடுத்து வேற ஒரு ஊருக்கு போகிறாங்க அந்த ஊருக்கு போய் அவங்க எப்படி எப்படிலாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றத நெக்ஸ்ட் வீக் டிஎன்பிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிவியூல இந்த அருண் உங்களுக்கு சொல்லுவேன் அன்டில் தென் வணக்கம் எல்லாமே நல்லா இருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் தரமான ஆடி பெருமை